என் இனிய தமிழ் மக்களே, விழாவில் எனக்கு முன்னால் பேசி வந்ததற்கு என்னுடைய 30 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் சந்தித்த மதுரை பாலன் அவர்களே, என் சிஷ்யன் சொல்ல முடியாது, என்கிட்ட கற்றுக்கிட்டாங்க, பட் என்ன காலையில் அதிகமாக கொஞ்சம் விளையாண்டவன் பாக்யராஜ், ஒரு செல்ல பிள்ளை எனங்க. மாறன் இந்த படத்தின் நாயகன். படம் பார்க்கும்போது நான் பின்னாடி சொல்கிறேன் என்னென்ன, என்னைய தொழில்நுட்ப கலைஞர்களே, இதிலே புள்ளி பெற்ற நாயகர்களே வணக்கம். என்ன சொல்வது, பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு இசை வெளியீட்டு விழா, அது ஒரு வழக்கமான சம்பிரதாயமாகவே, இதே இவ்வளோ ஒரு இன்றைக்கி கொஞ்சம் கேமரா, இதே எங்கள் காலத்துலாம் ஒரு 2 கேமரா கூட இல்லை, எங்களை ஸ்டில் எடுக்க பண்ணாங்க, இல்லை 3 பேர் நிற்பாங்க, இப்போ 30 பேர் நிற்கிறீங்க, மீடியா அவ்வளோ வளர்ந்துருக்கு, மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா நாங்களும் 45 இயர்ஸுக்குமா 50 வருஷம் ஆயிடுச்சு, நாங்களும் போராடி வாழ்ந்துட்டோம், உங்களோட இன்றைக்கு போயிட்டுருக்கோம். பச்சை விளக்கு எனக்கு பார்த்த உடனே ஹீரோ மாறன், யார் டாக்டரா? சாலை பாதுகாவை ஒரு தமிழக அரசு எடுக்க வேண்டிய ஒரு படமோ என்று கூட நினச்சேன். இது நியாயமா ரிஸ்க் எடுத்து இப்படி ஒரு புதுநல சிந்தனை இல்லாதவனால் இந்த படம் எடுக்க முடியாது. புதுநல சிந்தனை இருக்கு, கொஞ்சம் கமர்ஷியல் இருக்கு. இது ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் தமிழக அரசு இதை பச்சை விளக்கு அப்படின்னு சொல்லி சாலை விதிகளையும், ஏன்னா இன்னைக்கு எவ்வளோ மோஸ்ட் ஆஃப் த ஆக்சிடென்ட்ஸ் பிகாஸ் வி ஆர் கிராஸ் த லா, அது நிறையா பார்க்கணும் ஆக்சிடென்ட்ஸ். இப்போ நான் போகும்போதே கூட நமக்கு முன்னாடி 10 கார் முன்னாடி நிற்போம், அந்த ரெட் லைட் போடுறானா போகல, அதுக்கு முன்னாடியே போயிடுறது, அதுக்கு முன்னாடி போயிட்டால் நம்ம போயிடுவோம்னு அவனுக்கு தெரியல. ரொம்ப நான் பார்த்தேன் அந்த 2 வீலர்ஸ். இன்னைக்கு மெட்ராஸில் இப்போ நான் தான் கார் ஓட்டிகிட்டு இருந்தேன், இந்த 2 வீலர்ஸு இது நெவர் கேர் அபவுட் த லைஃப், யுவர் லைஃப் இஸ் இஸ் ப்ரீசியஸ் லைஃப், ஒரு செகண்டில் போயிடும், எவ்வளோ ஆக்சிடெண்ட் பார்க்கலாம், அது நிதானமாக போனால் நீண்ட நாள் இருக்கலாம், நீண்ட வருடங்கள் இருக்கலாம், நிதானம் தவறினால் நொடியில் போயிடுவோங்கிறது அவங்களுக்கு தெரியல. நீ போன பின்னாடி யாரும் உனக்கு அப்படி உன் வேகத்தை பாராட்ட போகிறதில்லை, அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. கதாநாயகன் மாறன் அவனே பாக்யராஜ், தப்பாக இருக்கக்கூடாது, நான் மோகன பாக்யராஜ் எனக்கு ஆக்சிடென்டாக இருக்கும்போது சொல்லிக் கொடுக்குற பாணி ரொம்ப வித்தியாசமான ஒரு வாத்தியாரருக்கு இவன் சொல்லிக் கொடுக்குறான். இவனுக்கு கண்ணாடி அப்பெல்லாம் கண்ணாடி கிடையாதுன்னு நினைக்கிறேன், கண்ணாடி போடல என்ன, ஒரு கண்ணாடி போட்டு பார்த்தா இவங்க போட்டு நீ தான் ஹீரோன்னு அவன் லைஃப்லே நம்பல. பொன்னி அருணாச்சலம் இஸ் எ கிரேட், ஒரு பெரிய என்ன எனக்கு அந்த காலத்து ரைட்டரு இளையராஜன், என்ன அவனுக்கு பைத்தியம் பிடிச்சி வச்சான்னு கேட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு அவன் எனக்கு கண்ணுக்கு வாத்தியாராகவே தெரியுறான். இதை மீறி எடுத்துகிட்டு போய் ரவியக்கினி ஒருத்தி அது ஒரு பெரிய பியூட்டிஃபுல் கேள், நான் இன்ட்ரடியூஸ் பண்ணது ஒரு அழகான பொண்ணு, அவள் ஒருத்தி பண்ணி தான் இருக்க முடியும். போய் முதல்ல நான் சொல்லிட்டேன், பாக்கியம் உனக்கு இங்கிலீஷ் சரியாக போதா கொஞ்சம் சரியாக போய், ஏன்னா அவன் இங்கிலீஷ்லேயே பேசினுருவான். ஃபர்ஸ்ட் ஷார்ட் வச்சு இன்றைக்கி அந்த ஆண்டி வீட்டு பக்கத்தில் சொன்னதேன், அது என்ன சொல்ல, இட் இஸ் நாட் மீ, கடவுள் அவனுக்கு கொடுத்த கிஃப்ட், அதுக்கப்புறம் அவன் வளர்ந்தது வேற, நான் விதை போட்டேன் அவ்வளோதான், ஆனால் விதை போடுறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். மாறன் இந்த படத்தில் நீ ஹீரோவாக இருக்கிறதுக்கு ஒரு துணிச்சல் இருக்கு பற்றியா, சூப்பர். ஏன்னா நான் அப்போ சொல்லுவேன், நடி என்னுடைய கதைக்கு என் மூஞ்சி, அவன் கதைக்கு அவன் மூஞ்சி, ஜெமினி கணேசன் மாதிரி அழகாக இருக்கணும்னு இருக்கான்னு கேட்பேன். அந்த காலத்திலே நான் சண்டை போட்டவேன், அழகு ஒன்று தான் ஆசை,
ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கதை இருக்கு. இவன் இப்படி சக்கிலியனுக்கு ஒன்று அழகான ஜெமினி கணேசன் மூஞ்சியாக வேணும், தேவையில்லை. இப்படி நான் போராடிய பதிரிகளில் அப்போ எழுதியிருப்பேன். அதனால் மாணவனுடைய துணிச்சலுக்காக நான் பாராட்டுவேன். தன்னம்பிக்கை இஸ் அ கான்ஃபிடென்ட், ஐ கேன் டூ இட், ஐ கேன் ப்ரூவ் இட்ங்கிறது வேணும் ஒரு மனிதனுக்கு, எல்லா மனுஷனுக்கும். அது யூ காட் இட். அது ரொம்ப பிரபாகம். நான் முழு படம் பார்க்கலை, இருந்தாலும் இடையில புத்திசாலித்தனமாக காதலை சொல்லி ரெண்டு பொண்ணுங்களை சொல்லி உன்னுடைய மெசேஜையும் சொல்லியிருக்கேன் கூட எல்லாத்தையும். அதாவது வெறுமனே மாத்திரை கொடுக்க முடியாது, கொஞ்சம் இனிப்பு கலந்து தான் கொடுக்கணும். நீ மாத்திரை கொடுக்க ட்ரை பண்ணியிருக்க, க்யூர் பண்ணலாம்னு கூடவே குழந்தைகளுக்கு சாக்லேட் கொடுத்து வாங்கி தடவி தான் கொடுத்துருக்கு. கிரேட், ஓகே. தேவேந்திரன் என்ன சொல்கிறது, நான் இந்தியாவில் கிட்டத்தட்ட 9 மியூசிக் டைரக்டரோட வேலை பார்த்து ஆர் டி பர்மன் வந்து எல்லாத்தையும் வித்யாசாக, ஏன்னா இளையராஜாவோட பிணக்கு ஏற்பட்டு போதெல்லாம் போயிடுவேன், ஒரு 4 பேரோட வேலை செஞ்சு மறுபடியும் வருவேன். த பெஸ்ட் இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு எனக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம், இளையராஜன் த பெஸ்ட் இன் இந்தியா, த ஒன் ஒன்லி தி இளையராஜா என் லைஃப்ல. ஐ கேன் அவனுடைய இசையை தான் விமர்சிக்க முடியாது, அவனை நான் விமர்சிக்க முடியாது, அது வேற மாதிரி போயிடும். சச்ச மேன். அதுக்கப்புறம் நான் வந்து ரகுமான்ட உதவி பண்ணுங்க. அதுக்கப்புறம் தேவேந்திரன் அவனுடைய சில அது என்ன குறைபாடுன்னு நினைத்தல், இன்ன வரைக்கும் இளையராஜாவே கூட்டு போய் படம் காட்டினேன் தேவேந்திரன் படத்தை, இந்த மாதிரி ஹவு ஹி டிட் த மியூசிக் ப்ளீஸ் யூ சி. அப்போ நான் அவனை சண்டை இருந்தால் கூட இன்னைக்கும் வேணும் முதல்ல பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும் சாங்காக இருக்கட்டும் அன்இமேஜினபிள் எங்கேயோ கொண்டு போயிருக்கணும். இளையராஜாவுக்கு அப்புறம் நான் ரொம்ப ரசித்தது தேவேந்திரன், ஆனால் எங்கே அவன் இடம்னான்னு எனக்கு தெரியல. இன்றைக்கும் வேதமுடைய சாங்காக இருக்கட்டும் அது பின்னணி இசையாக இருக்கட்டும் அப்படி பின்னிடம் மெலடியில் இஸ் எ ஸ்காலர் இந்த மியூசிக், அவன் வந்து முறையாக படித்தவன், இஸ் எ ப்ரொஃபஸர் இந்த மியூசிக், இன்னும் யாருக்கும் தெரியாது. கொஞ்சம் சோம்பேறி அதுதான், அது சொல்லி ஆகணும் இல்லை, இல்லைன்னா நீ இஸ் பிளேஸ் இஸ் சம்வேர், எங்கேயோ இருக்க வேண்டியவன். உன் பையனை பார்த்தேன் ஷாக் ஆகிட்டேன், உனக்கு இவ்வளோ பெரிய பிள்ளையாக இல்லை. இஸ் எ கிரேட் கலைஞன், நல்ல கலைஞன், அப்பளுக்கு இல்லாதவன், நல்லவன். திஸ் ஃபிலிம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் பார்க்குற சாங் நான் போட்டிருக்கேன். இந்த படம் வந்து கமர்ஷியலாக நிற்கும், அங்கங்கே எனக்கு சில மாற்று கருத்துக்கள் உண்டு, ஏன்னா அவன் அது செய்யலைனாலும் கஷ்டம். இந்த ஒரு ஹியூமர் சென்ஸோட சொன்னால் தான் இன்றைக்கி ஒத்துக்குவான், சீரியஸாக கதை சொன்னால் ஒத்துக்க மாட்டான். நீ இந்த சாலை விதிகளையும் எப்படி போக வேண்டும் என்றும் ஒரு மெசேஜாக மட்டும் இல்லாமல் ஒரு கோட்டிங்கோடு கொடுத்துருக்க வாரம் சூப்பர். அதாவது இல்லைன்னா அவன் ஏற்றுக்க மாட்டான், அது பிரச்சாரம் மாதிரி ஆகிடும். யூ டிட் அ சூப்பர் ஜாப் இன் திஸ் ஃபிலிம் மாறம், குட், காட் பிளஸ் யூ. இது ஒரு மாயையான உலகம், இதுக்குள்ளே நுழையிறது வேற, ஒரு தர்மத்தோடு நுழையிறதுங்கிறது வேற. தர்மத்தோடு நுழைஞ்சிருக்க, நன்றி, வணக்கம்.